ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்க கட்சியாலேயே சொல்றீங்க. அந்த ஊழல் கட்சிக்கு முழுசாவே நீங்க தான் முழுசாவே அவங்களுக்கு ஊழல் செய்யறதுக்கான உரிமையையும் கொடுக்குறீங்க. இது எப்படி நியாயமாகும்? முதல் விஷயமா இந்த நடிகர் சிலம்பரசன் சிம்பு அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. சினிமாக்காரவங்க அந்த திரைப்படங்கள்ல எதுக்காக சிகரெட் காட்சி தான் வைக்கிறோம்னு சொல்லிட்டு விவாதம் பண்றதுக்கு தயாரா இருக்கும், டாக்டர் அன்புமணி அவர்களோட விவாதம் பண்றதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. விவாதம் பண்ற அளவுக்கு பெரிய தகுதியுடைய ஆள் நீங்க இல்ல மிஸ்டர் சிம்பு சார், நீங்க புரிஞ்சுக்கீங்க. நீங்க நடிப்பு துறையில இருக்கீங்க அவ்வளவுதான். அவர் வந்து எம்பியா இருந்துகிட்டு இருக்காங்க, அவங்களோட அரசியல் அறிவு, அவங்க எவ்வளவு மத்திய அமைச்சரா இருந்திருக்காங்க, இவ்வளவு தகுதி உள்ளவங்களோட நீங்க வந்து உட்காந்து விவாதம் பண்ற அளவுக்கு எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க நடிப்பு துறையில இருந்துகிட்டு சிகரெட் குடிக்கிறதுக்கான விளக்கத்தை நீங்க அந்த பேட்டியிலேயே சொல்லியிருக்கலாம். இதுக்கு விவாதமே தேவையில்லை. அதுக்கு ஏதாவது நியாயம் இருந்துச்சுன்னா நீங்க விவாதத்துக்கு எல்லாம் கூப்பிட தேவையில்லை. எங்க கட்சியில உள்ள ஒரு அடிமட்ட தொண்டர் கூட இந்த விவாதத்துக்கு தயாரா இருப்பாங்க. நீங்க எங்க தலைவர்களை எல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சினிமா அப்படிங்கிற விஷயம் வந்து மக்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும், நல்ல பழக்க, அதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்தை இளைஞர்கள்ட்ட போய் பரப்ப வேண்டாம் தான் நாங்க சொல்றோம். முழுவதும் நாங்க சினிமாவை எதிர்த்ததே இல்லை. ஏன் தான் நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சினிமாவை வந்து எதிர்க்கிற கட்சியே கிடையாது. ஏன்னா அது ஒரு கலை, நம்ம கலையை வந்து யாருமே எதிர்க்கலாம். அது மூலமா கெடுதல் வரக்கூடாது, இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இந்த புகைப்பிடிக்கிற காட்சியை வந்து தொடர்ச்சியாகவே நாங்க எதிர்த்துட்டு வரோம். இன்னைக்கு இல்ல, 10 வருடத்துக்கு முன்பு பாபா படமா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எப்போதுமே நாங்க அந்த புகைப்பழக்கத்துக்கு எதிரானவர்களாக இருந்துகிட்டு இருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு சிம்பு சாருக்கு விளக்கம் வேணும்னா நீங்க சும்மா விளக்கம் கொடுங்க, நாங்க எல்லாரும் பதிலுக்கு விளக்கம் கொடுக்குறோம், எல்லாருமே கொடுக்குறோம். அதுக்கு அடுத்ததா மேடம் தமிழிசை அவர்களை பத்தி பேசுவோம். மேடம் தமிழிசை அவர்கள் வந்து ஒரு கட்சியோட தலைவரா பொறுப்புல இருக்காங்க. உண்மையான ஒரு தலைமை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தகுதியானவங்களா நீங்கன்னு எனக்கு சரியா தெரியல மேடம். நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம், உங்களோட ட்விட் பதிவுகள் எல்லாமே கேளிக்கையாகவும் ரொம்ப தேவையில்லாத விஷயங்களாகவும் நாகரிகம் இல்லாத வார்த்தைகளையும் நீங்க பயன்படுத்துறீங்க. நீங்க தேவையில்லாம வார்த்தைகளை வந்து தலைவர்களை விமர்சித்து பயன்படுத்தும் போது தொண்டர்கள்னால உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் கிடைக்கிறத பத்தி நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போக தேவையில்லை. ஏன்னா நீங்க தான் முதல்ல கல்ல வீசுறீங்க. அது தேவையே இல்லையே. ஒரு பெண் அரசியலுக்கு வர்றது எவ்வளவு ஒரு கடினம். ஒரு பெண்ணை வந்து இன்னைக்கு தமிழகத்துல வந்து ஒரு தலைவரா இப்ப நிறைய ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், இப்படிலாம் நிறைய பெண்களை ஏத்திருக்காங்க. ஆனா நீங்க யாருமே ஒழுங்கா இல்லையே. ஜெயலலிதா அம்மையார் கூட ஊழல் குற்றவாளியா தான் இறந்து போயிருக்காங்க. நீங்க என்னன்னா இல்லாததெல்லாம் பேசுறீங்க, நாட்டுக்கு எது தேவையோ அதை பேசவே மாட்டேங்கிறீங்க. ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்க கட்சியாலேயே சொல்றீங்க. அந்த ஊழல் கட்சிக்கு முழுசாவே நீங்க தான் முழுசாவே அவங்களுக்கு ஊழல் செய்யறதுக்கான உரிமையையும் கொடுக்குறீங்க. இது எப்படி நியாயமாகும்? இன்னைக்கு 10,000 கோடி ரூபாய் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. மத்திய அரசாங்கத்தோட பணம், மத்திய அரசாங்கத்தோட பணம் 10,000 கோடி, அது மட்டும்தான் அந்த தமிழக அரசுக்கு தெரியுதே தவிர 8 வழி சாலையினால அந்த விவசாயிகள் பாதிக்கப்படுறதுலாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை. இப்ப தமிழிசை மேடம் மாதிரியான ஒரு ஒரு பொறுப்புல வேற ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த ஆட்சியே நடந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அதிமுக ஆட்சி செய்து கொண்டே இருக்காது. இன்னைக்கு இவ்வளவு நடக்கிறதையும் ஒரு தேசிய கட்சியோட தலைவரா இருந்து, தேசிய கட்சியோட தலைவரா இருந்து நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு 10,000 கோடியில ஒரு பிளான் வருதுன்னா அதுல 4,000 கோடிக்கு மேல அவங்களுக்கு தானே ஊழல் காசா போகுது. எல்லா கான்ட்ராக்டும் எங்க போகுது? அவங்க சொந்தக்காரவங்களுக்கு தானே போகுது. அவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் வசதியாகிறதுக்காக இங்க தமிழக மக்கள் எல்லாம் பாதிப்படையணும். இது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா தாமரை மலர வேண்டும், தாமரை மலர வேண்டும்னு மட்டும் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இங்க இங்க ஒண்ணுமே இல்லாம விவசாயம் எல்லாம் அழிஞ்சி வாடி வதங்கி மக்கள் எல்லாம் என்ன வேணாலும் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு என்ன மேடம், நீங்க முத நாடு நல்லா இருக்கணுங்கிறத பத்தி யோசிங்க. உங்களோட கேளிக்கையான பேச்சுகளை எல்லாம் தவிர்த்துடுங்க, அது உங்களுக்கும் நல்லதுதான், அதை சொல்லிக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா சரோஜா அமைச்சர் அவர்கள், அமைச்சர் சரோஜா 65 கோடி வந்து லஞ்ச பணமா பெற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயமே கிடையாதுங்க. அவங்கள்ட்டெல்லாம் 10,000 கோடி இருக்கு. இந்த 10,000 கோடி வரிசையா எல்லாரோட ஊழல், எல்லா துறையில உள்ள ஊழல், குட்கா ஊழல், சத்துணவு துறையில முட்டை ஊழல், அந்த ஊழல், இப்படி எல்லா ஊழல்களையும் மின்துறை ஊழல், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட மொத்த கடனுக்கும் காரணம் இந்த அதிமுகவும் திமுகவும் தான். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இவங்க தெளிவான முறையில ஒரு கட்சி மக்களுக்காக குரல் கொடுத்துச்சுன்னா அந்த கட்சியை என்ன பண்ணலாம், என்ன பண்ணி அடக்கி வைக்கலாம் அப்படிங்கிற அடக்குமுறை மட்டும்தான் இந்த ரெண்டு கட்சியும் மாறி மாறி செய்யறாங்க. மக்கள் உணரணும், மக்கள் கொஞ்ச நாச்சு சிந்திக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு ஒரு பெண் அமைச்சர் 65 கோடி ஊழல் அதாவது லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு கேட்கும் போது பெண் அரசியல்வாதிகள் வந்து எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடாதீங்க தயவு செய்து. பெண் அரசியல்வாதிகள் நிறைய பேர் வரணும். தமிழ்நாட்டில் நிறைய மாற்றம் வரணும்னா பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும். நீங்கள் எல்லாம் முன்னுதாரணமாக இருக்காதீங்க.
உங்களோட முன்னுதாரணங்கள் எங்களுக்கு தேவையில்லை,